Are you gonna do it? ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காட் ஆஃப் வார். என்னது காட் ஆஃப் வாரா? காட் ஆஃப் வாரா அதான் கிரேட்டோஸ் எடுத்துட்டானே தேர்ட் பார்ட்லேயே. ஸோ எல்லாரையும் கொண்டாச்சா, இதுக்கு மேலே என்ன காட் ஆஃப் வார்? அதே தான் அசென்ஷன் எடுத்தாங்களே, அது கூட ப்ரீக்குவல் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் காட் ஆஃப் வாரில் கடைசியில் ரத்தக்கரையை காமிச்சிட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் மேலே ஏற்றி வணக்கம்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. பட் இந்த காட் ஆஃப் வார் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கும் போது தான் அவங்க ரிவீல் பண்ணாங்க, இது நான் கிரீக் மித்தாலஜி இல்லை நார்ஸ் மித்தாலஜி, இங்கே ஜூஸ் அவர்லாம் கிடையாதுப்பா, இங்கே வேறு யாரோ யாருன்னு தான் பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் இந்த கேமை பற்றி பேசும்போது கிரேட்டோஸ் கிரேட்டோஸோட அப்பியரன்ஸை பற்றி பார்க்கும்போது, ஆமாம் கொஞ்சம் வயசானவர் மாதிரி தான் தெரிகிறாரு, இருந்தாலும் லுக்கிங் ஸோ ஹாட் அண்ட் ஸோ கூல். அப்படி இப்படி இப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் ஆர் த்ரீல எல்லாரையும் ஃபக் ஆஃப் காமிச்சிட்டு தன்னைத்தனி குத்திக்கும் போது அங்கே ஒரு கீரல் விழுந்திருக்கும். அந்த கீரல் இதுலேயும் காமிச்சிருக்காங்க. கேமோட ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது கிரேட்டோஸை காமிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட பையனை காட்டினாங்க. இதுலேருந்தே நல்லா தெரியுது எமோஷன்ஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்குன்னு. கல் நெஞ்சக்காரனுக்கு நெஞ்சில் மட்டும் ஈரம் இல்லை, வேற எங்கேயோ ஈரம் இருக்குன்னு நல்லா தெரியுது. ஐட நான் கண்ணை சொன்னேன்பா. கேம் பிளே பற்றி பேசும்போது சேஞ்ச் ஆஃப் ஒலிம்பஸ் இல்லாத கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்தாலும் ஓவர் த ஷோல்டருக்கு ஆக்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. என்னடா காம்பேட் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது குயிக் ஃபினிஷர் வருது, சிலிர்த்து போய் சிலரையெல்லாம் விட்டெறிகிற மாதிரியே தோணுது. கிராஃபிக்ஸ் டீடைலிங் அப்பியரன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் ஒரு ரேஜ் கேமஸ் தேவையான காம்பேட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ற எதிர்பார்ப்பை தாண்டி இது கிரீக் மித்தாலஜிலேருந்து நார்ஸ் மித்தாலஜி ட்ராவல் ஆகிற ஃப்ளோவே அடுத்த லெவல் ஹைப்பை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ஓவரால் ப்ளே ஸ்டேஷன் ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பாக்ஸ் ஃபேன்ஸுக்கு மிடில் ஃபிங்கர் காட்டுற அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இந்த கேம் கிரியேட் பண்ணியிருந்தாலும் இது இயர்லி 2018 தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்குள்ளே PS4 வாங்கிடுங்க, ஜாஸ்டி கொடைகள்னா அப்போ உடச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது Yeah.